நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வீடியோ ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் தேவகொண்டா சமந்தா நடித்து தெலுங்கில் உருவாகிருக்க படம் தான் குஷி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்திருக்கு. ஏன்னா சமந்தா விஜய் தேவகொண்டா ஃபேன்ஸ் கிளப் தான். ஏன்னா விஜய் தேவகொண்டாவுக்கு ஒரு பெரிய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருக்குதுன்னு தெரியும், சமந்தாவுக்கு ஒரு பெரிய பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருக்குதுன்னு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவுக்கு பெருசாகவே இருக்குது. இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதையாவது புதுசாக இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. இந்த படத்தில் டைட்டில் குஷிங்கிற டைட்டிலே ஒரு பழைய டைட்டில் தான். அப்போ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை என்ன சிம்பாலிக்காக சொல்ல வராங்கன்னா, பழைய டைட்டிலே எடுத்திருக்கோம்னோட கதையும் அதே பழைய கதையை தான் எடுத்திருப்போம்னு சொல்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பழைய கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அழைப்பாக இது நிறையா படம் அந்த மாதிரி சிமிலாரிட்டி இருக்குது. அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வீட்டை வந்து எதிர்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி. அவங்க வந்து நீ பிரிஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அது நடந்ததா இது நடந்ததான் தான் ரெண்டையும் சிங்கிள் பண்ணி பார்க்க போகிற ஒரு படம் தான் குஷி படமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஏன்னா விஜயதனும் சமந்தாவோட பேர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புது பேராக தெரிஞ்சனால நிறையா பேருக்கு வந்து அது நல்லா நல்லா பார்க்க வந்து நல்லா சிறப்பாக இருந்த பேராக இருந்தது. படத்தில் வந்து பாடல்கள் வந்து உண்மை மெயின் ஒரு பெரிய ஹீரோவே இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தான். அவரோட பாடல்களும் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு டாப்லே கொண்டு போய் வச்சிருச்சு. எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது இந்த படத்தில். நம்ம விஜய் தேவகொண்டாவும் நம்ம சமந்தாவுக்கும் வர அந்த ரூமில் வர நிறைய சீன்ஸ் வந்து நிறைய சீன் ரூமில் சண்டை வர சீன், இந்த சீன் எல்லா சீன் மேலும் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. இப்படி சண்டை நடக்க போது இப்படி ஒன்று சிறப்புறாங்க, இப்படி சண்டை நடக்க போது இப்படி ஒன்று சிறப்புறாங்க. அந்த விஷயங்கள் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஒரு டைமுக்கு மேலே நம்மளுக்கே என்னடா அது அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி அளவு வந்து சில இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல இந்த காமெடிஸ் வந்து பெருசாகவே இது ஆகலை. சரி, ரொம்ப ஒரு சின்ன போர்ஷனாக தான் அந்த காமெடி போர்ஷன் இருக்க மாதிரி இருக்கனால பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியலை. ஆனால் காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு நம்மளை உட்காந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது வந்து மியூசிக் டைரக்டர்னால. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே இந்த படம் வரக்கு முன்னாடி நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. மணிரத்ன மரிகள்லேயே ஒரு சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி மணிரத்ன மனம் மாதிரியே ஃபுல் படமும் போகுது. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு யாருக்கான ஆடியன்ஸ், ஒரு யங் ஆடியன்ஸ் போய் ஜாலியாக விஜய் தேவகொண்டா சமந்தா ஃபேன்ஸாக இருக்கவங்க வந்து ஜாலியாக போய் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு ரோம் காம் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரது தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 65 கொடுக்கலாம். அதுக்கேற்ற ஒரு படம் தான் குஷி படம்.